அனைவருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் ஒரு பேச்சுலர் கிச்சடி சாம்பார் சாதம் கூட சொல்லிக்கலாம், எப்படி செய்கிறதுன்னு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இது மெயினாக இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தனியாக செல்ஃப் குக்கிங் பண்ணி சாப்பிட்டுருக்காங்களா, அவங்களுக்கும் சரி பேச்சுலர்ஸ்க்கும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பாருங்கள், முதல்ல ஒரு ஆளுக்காக நான் இப்போ கிச்சடி பண்ணுறதுக்காக முக்கால் டம்ளர் அரிசி ரைஸ் எடுத்திருக்கேன். நல்லா சாப்பிட்றவங்களாக இருந்தால் ஒரு டம்ளர் ரைஸ் கூட எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக எடுத்துகிட்டு அதில் ஆக்சுவலாக துவரம்பருப்பு இருந்தால் துவரம்பருப்பு ஒரு கைப்பிடி ரெண்டு கைப்பிடி போடலாம். என்னட்டு இப்போ துவரம்பருப்பு இல்லாதனால ரெண்டு கைப்பிடி நான் பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். பாசிப்பருப்பும் ஒரு கைப்பிடி போட்டு துவரம்பருப்பும் ரெண்டு கைப்பிடி போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும், சிறப்பாக இருக்கும். என்கிட்ட இப்போ இத்தனை துவரம்பருப்பு இல்லாதனால வெறும் பாசிப்பருப்பு மட்டும் போட்டு இப்போ செய்ய போகிறோம். ஆக்சுவலாக இதுக்கப்புறம் இதில் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் சோக் பண்ணி வைக்கிறதுக்கு விட்டுருங்க. ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி அதை ஊற வச்சுருங்க. அது ஊறி வர்றதுக்குள்ளே நம்ம காய்கறி எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக அதுதான் இதில் இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இது ப்ரிப்பரேஷன். இது ரைஸையும் பருப்பையும் ஊற வச்சுருங்க. அடுத்தது காய்கறி. ஒரு இப்போ நான் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் எடுத்திருக்கிறேன். உருளைக்கிழங்கு பதிலாக வேறு ஏதாவது முள்ளங்கியும் சுரக்காய் இந்த மாதிரி கூட காய்கறிகள் போட்டுக்கலாம். அதே மாதிரி கருவேப்பில்லை, பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொத்தமல்லி இருந்தாலும் விசேஷம், அதையும் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் அதை அடுத்தது கட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா எல்லாத்தையும் தோலெலாம் சீவி கழுவி ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க. எப்போதுமே கட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் காய்கறிகளை வச்சுருக்கிறதுல நல்லதில்லை. அதனால் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் கரெக்டாக கட் பண்ண கையோடையே நம்ம வந்து குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடணும். அதுதான் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி தண்ணியை அரிசியும் பருப்பையும் கழுவி வச்சாச்சு. இப்போ ஒரு டம்ளர் ஃபுல் டம்ளர் தண்ணியை அதில் ஊற்றி வச்சுட்டாச்சு. இது எதுக்குன்னு அப்புறமேல சொல்கிறேன். இப்போ காய்கறி எல்லாம் கட் பண்ணி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நம்மளுடைய வசதிக்கு தகுந்தப்பில் கட் பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஆக்சுவலாக அதே மாதிரி எண்ணெயை பொறுத்த வரைக்கும் என் வைஃப் வந்து இந்த ஆயில் தான் யூஸ் பண்ணுவாங்க, ஆலிவ் ஆயில். நாம் எனக்கு பிடிச்சது இது கடலெண்ணெய், அதனால் எனக்கு கடலெண்ணெய். அதே மாதிரி வெளியில் வாங்கி சாப்பிட்றத விட இது நல்லதுங்க. எனக்கு வெளியில் ஹோட்டல்லலாம் என்ன வெஜிடபிள் ஆயில் எந்த ஆயில் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது. வீட்டில் சமைக்கும் போது அது ஒரு எப்போதுமே ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டாக தான் இருக்கும், பாதகம் இல்லாத ஃபுட்டாக இருக்கும். அடுப்பில் குக்கரை வச்சாச்சுங்க, எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் இது நம்ம செக்கு எண்ணெய் தான், அதனால் உடம்புக்கு ஒன்றும் கெடுதலாம் செய்யாது. அதுக்கப்புறம் முதல்ல கடுகு எடுத்துக்க வேண்டியது. கடுகு ஒரு ஸ்பூனு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க. போட்டு அது கொஞ்சம் பொறி வர படபடன்னு பொரியற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜீரகமும் கொஞ்சமாக வெந்தயமும் போட்டுக்கலாங்க. ஒவ்வொரு ஸ்பூன் போட்டுக்கலாம். ஆக்சுவலாக போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் ஆக்சுவலாக சூடு ஜாஸ்தியான தொட்டு நான் வெளியில் குக்கரை எடுத்து வச்சுட்டேன். ஆக்சுவலாக ரொம்ப ஜாஸ்தியாக தீஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக. மற்றபடி கொஞ்சம் மிதமான சூட்டில் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் பொரியும் போதே நம்ம அடுத்ததாக இந்த பூண்டு, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் இஞ்சி. இஞ்சி நான் வாய்ப்பு போட மாட்டாங்க, நான் போடுவேன். அதையும் எடுத்து போட்டு கருவேப்பிலையும் போட்டு கொஞ்சம் பொரிக்கணுங்க. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது அதுதான் பார்ப்பீங்க. ஆக்சுவலாக இப்போ தான் நான் ஆக்சுவலாக உங்கள்கிட்ட சொல்லி முடித்த ஜீரகம், வெந்தயம், கடுகு எல்லாத்தையும் போட்டு வெளியில் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் சூடு ஜாஸ்தி ஆகிடுச்சு, ஓவர் ஹீட் ஆகிடுச்சுன்ட்டு வெளியில் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இப்போ பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், இதுக்கப்புறம் கருவேப்பிலையும் போட்டுட்டேன். ஆக்சுவலாக போட்டு இதை கொஞ்சமாக ஃப்ரை பண்ண வேண்டியது தான். இப்போ இது பண்ணிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஓரளவு ஒரு கொஞ்சம் வதங்கினோடனே இப்போ சூடு கம்மியாக இருக்குங்கிறதுனால திரும்பவும் நான் ஸ்டவ் மேலே வச்சுட்டேன். ஆக்சுவலாக அதுக்கப்புறம் வெங்காயம் ஸ்லைஸு கட் பண்ணி வச்சுருக்கிறத எடுத்து போடலாம். வெங்காயம் மட்டும் கொஞ்சம் வதங்குற வரைக்கும் தக்காளியை போடக்கூடாதுங்க, தக்காளி அப்புறம் போடலாம். இப்போ வெங்காயத்தை போட்டு வதக்குறேன். ஆக்சுவலாக வெங்காயம் கொஞ்சமாக வதங்கின பிறகு தக்காளியை மேற்கொண்டு போட்டு தக்காளியும் போட்டு வதக்கலாம். ஆக்சுவலாக இப்போ தக்காளியை போட்டுக்கையோடய ஆக்சுவலாக கொஞ்சம் வதங்கினோடனே நம்ம மஞ்சத்தூளும்
இது உப்பையும் கண்டிப்பாக போட்டுடணும். உப்பு வந்து எவ்வளவு சேர்த்துக்கலான்னு பாருங்கள். நான் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக போட்டேன், 1.5 ஸ்பூன் வரைக்கும் போட்டேன். அதே மாதிரி மஞ்சத்தூள் கண்டிப்பாக ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் வரைக்கும் போடலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துக்கணும்னு சொல்லி என் வைஃப் சொல்லுவாங்க, ஆனால் நான் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போடுவேன். அதனால் தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுச்சு, அதனால தான் போடுறேன். ஆக்சுவலாக கொஞ்சம் வீடியோ எடுக்கும்போது சிரமமாக இருந்துச்சு, ஏன்னா ஒரு கையில் வீடியோவும் எடுத்துக்கிட்டு ஒரு கையில் வதக்கிட்டு அதுமாரி அந்த குக்கர் வேறு ரொட்டேட் ஆகிட்டே இருந்துச்சா, அதனால் அது ஃப்ளாட் சர்ஃபேஸ் கிடையாது, அதனால் அதை ரொம்ப மேனேஜ் பண்ணி எடுக்க முடியாயிடுச்சு. ஆக்சுவலாக கொஞ்சம் வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருந்தாலும் பொறுத்துங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி ஏற்றுங்க. அதில் நேராக தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே நம்ம சாம்பார் பவுடர் இருந்தால் ஒரு 3 ஸ்பூன் 3.5 ஸ்பூன் சாம்பார் பவுடர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆச்சி குழம்பு தூள் மிளகாய் பவுடர் இருந்துச்சுன்னா அது கூட ஒரு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அடிஷ்னலாக போட்டு திரும்பவும் வதக்கணுங்க. திரும்ப கொஞ்சம் வதங்குற வரைக்கும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா இதை மிக்ஸ் பண்ண பிறகு அதுக்கப்புறம் அது கொஞ்சம் வதங்கி எல்லாத்தையும் தரவும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி டைரெக்டாக எடுத்து அதில் ஊற்றிடலாங்க. இப்போ தான் நான் ஆக்சுவலாக குழம்பு ஆச்சி குழம்பு மிளகாய் பவுடர் போட்டிருக்கேன் கொஞ்சம் காரத்துக்காக. ஆக்சுவலாக இப்போ கடைசியாக உருளைக்கிழங்கு எடுத்து அதில் போட்டு லைட்டாக கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாங்க. ஆக்சுவலாக உருளைக்கிழங்கும் போடலாம், சுரக்காய் போடுறதுனா போடலாம், கத்திரிக்காய் கூட போடலாம், இல்லை எல்லாமே சிம்பிளாக கட் பண்ணுற காய்கறி தான் நான் சொல்கிறது. அதே மாதிரி தோல் சிவிட்டு இது முள்ளங்கி கூட போட்டுக்கலாம், தண்ணி காய்கறி தான். இதெல்லாமே உடம்புக்கு ரொம்ப சத்தான காய்கறி, சிம்பிளாக வேலை முடியும். ரொம்ப தோல் சிவிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய காய்கறி எல்லாம் கிடையாது, இது ரொம்ப சிம்பிளாக செய்கிறது தான். இப்போ ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து அதில் ஊற்றி கொஞ்சம் நல்லா கிளறி விட்டாங்க. கிளறி விட்டுவிட்டு அதுக்கப்புறம் அந்த அரிசி கழுவி வச்சுருந்தோம்ல ஒரு டம்ளர் தண்ணியோட சேர்த்து அதை தூக்கி அதில் போட்டுடலாம். ஆக்சுவலாக அதில் என்ன ஆச்சுன்னா போடும்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கடைசியாக குக்கரை மூடி வச்சிட வேண்டியது தான். தண்ணி வந்து பொதுவாக நான் 3/4 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி ஃபுல் டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கிறேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றினாலும் இப்போ பிரச்சனை இல்லை. கிச்சடி எப்போதுமே பொலப்பொலன்னு இல்லாமல் கொஞ்சம் இது இதாக இருந்தால் தான், குழகலப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக அது சாப்பிட்றதுக்கும் ஒரு நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஆக்சுவலாக இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சா, அடுத்தது குக்கரை எடுத்து மூடியை போட்டு மூடிய வச்சிட வேண்டியது தான். விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியது தான். இதில் என்னென்னா இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ நான் உப்பு மறந்துட்டேன் முதல்ல போடுறதுக்கு, அதனால் இப்போ போட்டிருக்கேன். ஆனால் முதல்ல போடுறது இன்னும் கரெக்டான முறைன்னு சொல்லலாம். முதல்லையே காய்கறிகளோடு சேர்த்தே போட்டுட்டிங்கன்னா காய்கறிகள்லையும் உப்பு போய் சேர்ந்துருவோம். ஆக்சுவலாக அதான் இப்போ விசில் வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கேப்பில் என்ன ஒன்றா, அந்த விசில் வர்றதுக்கு எப்படியும் ஒரு 5-10 நிமிஷம் ஆகும். அந்த கேப்பில் நம்ம அந்த டேபிள் இதெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம், குப்பையெல்லாம் எடுத்து போட்டுடலாம். இந்த ஒரு மொத்தமுமே எல்லா வேலையுமே உங்களுக்கு 1/2 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். அடுத்தது பேச்சலருங்கிறதுனால ஒரு அடிஷ்னலாக காய்கறி செய்யாமல் வீட்டில் மாம்பழம் இருந்தது, மாம்பழத்தை எடுத்து அழகாக கட் பண்ணிட்டேன். அதுக்குள்ளே இது கிச்சடியும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். விசில் வந்துட்டு 3 விசில் வந்து அப்புறம் விசில் போனதுக்கப்புறம் திறந்து பார்த்து இது வந்து மேலே வந்து இது மாதிரி இருக்கும். எடுத்து கிளறி வச்சிட்டோன்னா அருமையான ஒரு சாம்பார் சாதம், ரெடிமேடு சாம்பார் சாதம் மாதிரி கிடைச்சிரும். ரொம்ப சிம்பிளான சாப்பாடுங்க. பேச்சலர் இது தொட்டுக்க இல்லாததுனால, சைட் டிஷ் இல்லாததுனால மிக்சரையும் மாம்பழத்தையும் வச்சு சாப்பிட்டுட்டேன். அந்த ஒரு டம்ளரில் ஒரு தயிர் பார்ப்பீங்க. ஆக்சுவலாக இங்கே மோர் நல்லா கிடைக்கும் சவுதியில், அதனால் மோர் வந்து நல்லது. கொஞ்சம் காரமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதுலேயும் சாப்பாடு மேலேயும் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் தனியாகவும் குடிச்சிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு தாங்க. எங்களுடைய மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.